வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்றைய நாள் ஒரு நற்சிந்தனை. எதை தேடுகின்றாயோ அதுவாகவே ஆகி அது உன்னை தேடுகின்றது என்ற தலைப்பில் பார்க்கலாங்க. நீ எதை தேடுகின்றாயோ அதுவும் உன்னை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றது. உடைத்து வைத்திருந்த உருண்டை வெள்ளத்திலிருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து டீப்பாய் மேலே போடும்போது அதிலிருந்து ஒரு சிறு உருண்டை கைதவறி கீழே விழ, தரையில் விழுந்ததை எடுக்க வேண்டாம், அப்படியே விட்டுட்டு டீயை குடிச்சிட்டு ஏதோச்சையே பார்க்குறேன். அந்த வெள்ளை உருண்டை மேலே அவ்வளவு எறும்புகள், இனிப்புக்கு எறும்புகள் வருவது இயற்கைதான் என்று எடுத்துக்கொண்டாலும் அந்த உருண்டை விழுந்த இடத்தை சுற்றிலும் 10 மீட்டர் சுற்றளவுக்கு காலி இடம், அதுவும் சுத்தமாக துடைக்கப்பட்டிருந்த இடம். இது விழுந்த அடுத்த சில வினாடிகளில் எப்படி அந்த எறும்புகளுக்கெல்லாம் வெள்ளம் இருக்கும் திசையை கண்டறிந்து அதை நோக்கி வந்தது என்பது ஆச்சரியமான ஒன்று. யார் அவைகளுக்கு சமிக்கை கொடுத்தது? இங்குதான் இயற்கையின் இயக்க ஒழுங்கின் அற்புதத்தை காண முடிகிறது. எறும்பு மட்டுமே உணவை தேடவில்லை, உணவும் எறும்பை தேடியிருக்கிறது. தோற்றத்தில் இவற்றில் ஒன்று ஜீவனாகவும் மற்றொன்று பொருளாக இருந்தாலும் அவை இரண்டிற்குமான மையப்புள்ளி ஒரே தன்மையாக இருக்க வேண்டும். அந்த மையப்புள்ளியிலிருந்து எழுந்த அலையே ஒன்றையொன்று ஈர்த்திருக்கின்றன. நீ எதை தேடுகின்றாயோ அதுவே உன்னை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றது என்று ஞானியர்கள் கூறுவது எவ்வளவு பேருண்மை பாருங்கள். இதை படிக்கின்ற ஒவ்வொரு நண்பருக்கும் நிச்சயமாக இந்த இடத்தில் நமக்கு நியாயமான ஒரு சந்தேகம் ஏற்படும். இதை கேட்குற எல்லாருக்குமே நிச்சயமாக இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு நியாயமான சந்தேகம் இருக்கும். எறும்பு தேடுறது ரொம்ப விரைவாக கிடச்சிருது இல்லையா? அப்போ நாமளும் தான் தேடுறோம் தேடிட்டே இருக்கோம். ஆனால் நமக்கு அப்படி கிடைக்கிறது இல்லையே தேடுறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இல்லைங்களா? அது இல்லை, காலதாமதமாகுது, கிடைக்காமையும் போகுதுன்னு நினைக்கிறோம். ஒரே ஒரு வித்தியாசம்தாங்க, எறும்பு தனக்கு தேவையானதை மட்டும் தேடுது, நாம் தேடி நம்ம தேவைக்கு மேலே தேடிட்டுருக்கோம். நமக்கு தேவையானது ஆல்ரெடி நம்மக்கிட்டே இருக்குது, அல்லது தேவைப்படும் நேரத்தில் அது கிடச்சிட்டு தான் இருக்குது. நமது முயற்சிகளை கொண்டு தேடுவதிலேயே இருக்கிறதுனால தேவைக்கு நம்மிடம் உள்ள இருப்பு நம் கவனத்திற்கு தெரிவதில்லைங்க. இதுதாங்க விஷயம். நீ எதை தேடுகிறாயோ அதுவே உன்னை தேடுகிறது என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம். எனவே இன்றைய நாள் ஒரு நற்சிந்தனைக்கு இதை நீங்கள் இன்றைக்கி சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.